ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளைப்பணியார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெண்டே ரெண்டு தான். ஸோ பச்சரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன், 3/4 கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கோபுரமாக உளுந்து சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு உளுந்து எடுத்து இதில் கோபுரமாக போட்டுக்குங்க. இதுக்கு கோபுரமாக உளுந்து போட்டாச்சு. ஸோ தலை வலிக்கு தான் இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து அரிசி எடுத்துக்க போகிறீங்க. அதுக்கு மேலே பாருங்கள், இந்த அளவு பார்த்துக்குங்க. மட்ட அளவாக எடுத்துட்டு பச்சரிசியை அதுக்கு மேலே உளுந்து போட்டுக்கலாம். போட்டு இப்போ எடுத்து வச்சாச்சு. ஸோ இதப்போ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பெரு பெருன்னு இருக்கக்கூடாது, இதுக்கு ரொம்ப நைஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணலாம், அவ்வளோதான். இதுக்கு வந்து உளுந்து, பச்சரிசி, சால்ட்டு, இது மூணு தான் தேவை. ஸோ இதை அரைச்சி எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். வெள்ளைப்பணியாரத்துக்கு நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. கேஸ் ஆன் பண்ணிட்டு ஆயில் நம்ம அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா மோந்து ஊற்றுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 1 கரண்டி அளவு எடுக்காமல் 3/4 கரண்டியாக எடுத்துட்டு போட்டோன்னு இப்படி எடுத்துடணும், அப்படியே வச்சுருக்கக்கூடாது. பாருங்கள், மேலே எழும்பி வருது. எழும்பி வந்தோன்னே அப்படியே திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான். இதில் நம்ம இன்க்ரீடியன்ஸ்னு அதிகமாக எதுவுமே சேர்க்கறதில்ல. மாவு அரைக்கிறப்பவே நம்ம ஊற வைக்கையில் உளுந்து, பச்சரிசி சேர்ப்போம். அதோட சால்ட்டு சேர்த்து பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது தக்காளி சட்னி, இதோட சைடிஷ் வச்சுக்கலாம். போட்டோன்னு எடுத்துருங்க, அப்படியே கையை வச்சுட்ருக்காதிங்க, ஏன்னா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாவு. தோல் மாதிரி வரும், நான் அது காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் பணியாரம். ஸோ அந்தளவுக்கு வேக விட்டுறாதீங்க, இந்த அளவே போதுமானது. ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும், நம்ம வந்து 2-3 போட முடியாது. இதில் பாருங்கள், மேலே எழும்பி வந்துச்சு. எழும்பினோன்னா திருப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா வெள்ளைப்பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக உங்களுக்கு வரும். இவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஆயில் அந்தளவுக்கு குடிக்காது. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளானது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிறது. ஒரு ஸ்நாக்ஸ், நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரே இதை செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.